ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் நிவேதா இந்த வீடியோவில் எம்எஸ்சி மேக்ஸ் டோப்பாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு தியரம் தான் பார்க்க போகிறோம் தியரம் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஓகே இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிலிருந்து வைக்கு போகுது இஃப் த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னா தென் ஃபார் எவ்ரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எக்ஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இது எக்ஸ் அண்ட் அப்படிங்கிறது என்னது ஒரு சீக்வன்ஸ் மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கன்வெர்ஜஸ் டு எக்ஸாக இருக்குது இன் எக்ஸ் அப்போ த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இஃப் எக்ஸ் வந்து கண்டினியூஸாக இருந்ததுன்னா எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எக்ஸு ஒய் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா ஸோ இந்த இடத்துல எக்ஸு திஸ் இஸ் ஒய் இங்கே தான் வந்து எக்ஸில் இருந்து ஒய்க்கு போகுது கரெக்டாக ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற சீக்வென்ஸ் எல்லாமே கன்வெர்ஜஸ் டு எக்ஸ்னும் இந்த இடத்துல இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு சொல்கிறாங்க எப்போ அப்படின்னா எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது த கான்வர்ஸ் ஹோல்டு இஃப் எக்ஸஸ் மெட்ரிகபிள் அதாவது எஃப் எக்ஸ் வந்து மெட்ரிகபிளாக இருந்ததுன்னா இதில் இருந்து எனக்கு வந்து எஃப் வந்து கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத மாதிரி மட்டும் சொல்லிட்டாங்க சரியா இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கிடையாது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இருந்துதுன்னா எனக்கு த சீக்வன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் கன்வெர்ஜஸ் எஃப் ஆஃப் எக்ஸன் வரும் அதுக்கு பிறகு இதோட கான்வஸ் ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து மெட்ரிகபிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கிறேன் எஃப் எஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் டு ஒய் வந்து கண்டினியூஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் கிவன் நான் என்ன எடுத்துக்கணும் என்ன எடு அடுத்தது என்ன எடுத்துக்கலாம் தென் ஃபார் எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எக்ஸ் இன் எக்ஸ் இருக்கா ஸோ அதை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் கிவன் எடுத்துல கிவன்லதில் எடுத்துக்கிறேன் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டூ எக்ஸ் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கிறேன் நான் என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எஃப் ஆஃப் கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணுமா ஸோ எஃப் ஆஃப் எக்ஸன் கன்வெர்ஜஸ் டு எஃப் 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 ஆஃப் எக்ஸ் அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா முதல்ல விபி த நெய்பர்ஹுட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வேறு எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு வி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்கும்னு தெரியும் இந்த இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும் தெரியும் கரெக்டாக இது வந்து எஃப்ஆப் எக்ஸ்னா இதுக்குன்னு ஒரு நெய்பர்ஹுட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன் அது வந்து வி அப்படின்னு சொல்லிட்டு விபி த நெய்பர்ஹுட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் கண்டிப்பாக இந்த விங்குற நெய்பர்ஹுட்ல இருக்கும் அப்போது இந்த நெய்பர்ஹுட்டுக்கு நான் வந்து இன்வர்ஸ் எடுக்கிறேன் அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி is a neighborhood of x where xn converges to x. அப்போ, x பிடிங்கரது ஒன்றுத்துக்கு ஒரு neighborhood இருக்கும்ல, அதுக்கு வந்து போக்கும் சொல்லுராங்க, f inverse of v எடுத்தீர்கள் நான் okay, f inverse of v is a neighborhood of x okay, also இந்த எக்ஸன் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் அதனே இருக்குது நம்ம நார்மலாக கிவன்லேயே எக்ஸன் கன்வர்ஜஸ் டூ எக்ஸ் அதனே இருக்குது ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் எப்படின்னா வி பி த நெய்பர்ஹுட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்போ எஃப் இன் ஆஃப் வி இஸ் அ நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எக்ஸ் தேர் ஃபோர் தேர் இஸ் ஏ கேபிட்டல் என் சச் தட் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ்என் அப்படிங்கிறது எஃப்இன்வர்ஸ் ஆஃப் வீல இருக்குது ஏன்னா இப்போ எக்ஸ்என் வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் கரெக்டாக எக்ஸோடு நம்ம நெய்பர்வுட் தானே எடுத்திருக்கோம் அப்போ எக்ஸ்என் இந்த எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வின என்னது இது தான் வந்து எஃப்இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படின்னு சொல்கிறது இது தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் வினு சொல்லுவோம் இது வந்து வி ஓகேவா இது வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் நெய்பர்ஹுட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இது வந்து நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் டேம்டஸ் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீ தானே இந்த எக்ஸ்ன்னும் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே கன்வர்ஜஸ் டு எக்ஸு அப்போ எக்ஸை மட்டும் குறிக்கிறதில்ல நம்ம அதோட நெய்பர்ஹுட் தானே எடுத்திருக்கோம் அப்போ வந்து எக்ஸ் என் பிலாங்ஸ் டு எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் வி அப்படின்னு வரும் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் அப்போ எனக்கு என்னென்னு தெரியும் இப்போ எ எ எக்ஸ்என் வந்து எஃப்இன்வர்ஸ் ஆஃப் வீல இருக்குன்னா இங்கேயும் நான் எஃப்ஆல ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் இங்கேயும் எஃப்ஃபா ஆப்ரேட் பண்ணிக்கிறேன் அப்போ எஃப் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு இங்கே எஃப் ஆப்ரேட் பண்ணும்போது எஃப்ஓ எஃப்இன்வர்ஸோ கேன்சலாக வெறும் வி மட்டும் வருமா அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ்என் பிலாங்ஸ் டு வி ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் என் அப்போ எனக்கு என்னென்னு தெரியுது f of xn converges to f of x என்ன e f of xn வந்து உங்களுக்கு இதில் தான் இருக்குன் சொல்லிட்டாங்க நம்ப ஏற்குன இது என்ன இந்த point of f of xn பார்த்தும் அப்போ இதில் இருந்து எனக்கு என்ன தெரிந்திருச்சின் f of xn எக்ஸ்என்னும் வந்து இந்த வீல தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு ஸோ அப்போ எனக்கு என்னென்ன தெரியுது எஃப்ஆஃபெக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு எஃப்அஃபெக்ஸ் ஏன்னா இருந்தா இருந்தால் மட்டும்தானே அதால கன்வர்ஜ் ஆக முடியும் ஸோ அது மாதிரி நெய்பர்வுட்ல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போ எஃப்ஆஃபெக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு f(x) ஓகேவா இது வந்து நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான பயஹாட் பண்ணிங்கன்னா என்ன இது எதுவுமே தெரியாது கிவன் எக்ஸன் கன்வெர்ஜஸ் டு எக்ஸு நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸன் கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் சொல்லணும் நான் வந்து வீங்கிற ஒரு நெய்பர்ஹுட் எஃப் ஆஃப் வீங்கிற ஒரு நெய்பர்ஹுட் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வி அப்படிங்கிறது நெய்பர்ஹுட் ஆஃப் எக்ஸாக இருக்கும் ஏற்கனவே எனக்கு எக்ஸ் அண்ட் கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருக்கனால எனக்கு எக்ஸ் வந்து கண்டிப்பாக எஃப் இன்வர்ஸ் ஆஃப் வீல இருக்கும் இதில் வந்து எக்ஸனும் இருக்கும் அப்போ டெஃபினட்டாக இப்போ இங்கேயும் எஃப் இங்கேயும் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸன் பிலாங்ஸ் டு வீருக்கும் ஸோ அப்போ கண்டிப்பாக எஃப் ஆஃப் எக்ஸன் டு எஃப் ஆஃப் இருக்கும் சரியா இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கான்வெஸ் பாட்டை இருக்குது

கண்டினியூஸை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நான் கிளைமில் எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏ கன் ஏஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஒரு சப்செட்டை எடுத்துக்கிறேன் ஓகேவா தீரம் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு தீரம் இருக்கு அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எஃப் வந்து கண்டினியூஸாக இருந்தால் இதுவும் வந்து ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தீரம் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் ஓகேவா இதில் என்ன சொல்லியிருப்பாங்க சரி இதுதான் தீரம் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இல்லை எக்ஸ் அண்ட் பி த டோப்பலஜிக்கல் ஸ்பேஸாக இருக்குது ஃபங்க்ஷன் எக்ஸில் இருந்து வைக்கு போதும் அப்போ இல்லாமல் ஈக்குவாலன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ எஃப் வந்து கண்டினியூஸ்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்படி கூட சொன்னால் போதும் ஃபார் எவ்ரி சப்சிட்டி ஏ ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஏ க்ளூ ஏ பார் கண்டெயின்ஸின் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் பார் தட் இஸ் அது வந்து க்ளோஷர் கான்செப்ட்டில் வருது நான் வந்து இதை சொன்னால் ஆப்வியஸ்லி எனக்கு எஃப்எஸ் கண்டினியூஸ்ன்னு ஆகிடும் ஓகேவா அதனால தான் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏங்கிற ஒரு சப்செட்டை வந்து எக்ஸ்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்போ நான் கண்டினியூஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் தீரம் எயிட்டீன் பாயிண்ட் ஒன் மூலியமாக ஆஃப் ஏ பார் கண்டெயின்ஸ் இன் எஃப் ஆஃப் ஏ த ஹோல் பார் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம் சரியா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏ க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவேன் எக்ஸை வந்து ஏ பார்லேருந்து நான் எடுத்துக்கிறேன் Okay, X belongs to a bar அப்படின் எடுத்துக்கிறேன். Since A நம்ம வந்து என்னலாம் assume பண்ணிருக்கும் பணிருக்கும். X வந்து ஒரு metricabelின் assume பணிருக்கும். So X is metricabel by the previous lemma there is a sequence Xn of points of point of A Xn converges to X Such that Xn converges to X முன்னாடி இருக்கிறேன் lemмаல உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்வென்ஸ் லெமான்னு அடுத்த முன்னாடி இருக்கிற இல்லம்மா டோப்பாலஜிக்கல் ஸ்பேஸ் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் எக்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இஃப் தெர் இஸ் அ சீக்வன்ஸ் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் ஏ கன்வர்ஜஸ் டு எஃப் தென் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ பாராக இருக்கும் இப்போ நம்ம நார்மலாக இப்போ இப்போ நம்ம அதுதானே எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க கான்வெர்ஸ் ஹோல்ஸ் இஃப் எக்ஸ் மெட்ரிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி

எக்ஸ் converges to x எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இங்கே எஃப் இங்கே எஃப் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னாகும் எஃப் ஆஃப் கன்வர்ஜஸ் நம்ம அக்ஸம்ஷன் படி நம்ம இதை அப்போது எனக்கு ஏற்கனவே வந்து ஸோ இப்போ இங்கே இருக்கிற ஒரு குட்டி கான்செப்ட் பாருங்க என்ன அப்படின்னா xn கன்வர்ஜஸ் to x கரெக்டாக எக்ஸ்என் அப்படிங்கிறது ஒரு sequence அது கன்வர்ஜஸ் to x அப்போ எக்ஸ்என் அப்படிங்கிறது வந்து ஏ இஸ் எ சப்செட் ஆஃப் x கரெக்டாக ஸோ அந்த ஏ ல இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகேவா எக்ஸ்என் அப்படிங்கிறது வந்து என்னது உங்களுக்கு அந்த sequence அது வந்து ஏ ல இருக்குன்னு வச்சுக்கலாம் அது வந்து கன்வர்ஜஸ் டு எக்ஸ் அதை நம்ம ஏற்கனவே என்ன எடுத்துருக்கோன்னா எக்ஸ் பிலாங்ஸ் ஏ பார் அதாவது ஏ அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ அப்போ எக்ஸ் வந்து ஏ இருக்குது இப்போ அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ்என் டென்ஸ் டு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எஃப்ஆஃப் சொல்லும்போது இப்போ இது வந்து ஏல இருக்குன்னா இது வந்து எஃப்ஆஃப் இருக்கும் இல்லையா எக்ஸ்என் வந்து ஏழில் இருக்குண்ணா எஃப்ஆஃப் எக்ஸ்என் வந்து எஃப்ஆஃப் ஏல இருக்கும் அதுக்கு பிறகு இப்போது இந்த கன்வெர்ஜஸ்ட் டு இதுனால் எனக்கு ஏ பார் a ஏ க்ளோஷர் எப்படி கிடைக்கிது இங்கே இருக்கிறதுக்கு அப்படியே நான் பார் போடுறேன் அதே மாதிரி திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் எனக்கு இது இது வந்து எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் எஃப்ஆஃப் ஏதி ஹோல்ட் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவேன்னா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஹோல் க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவேனா ஓகே ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்திருக்கு நம்ம அசம்ஷன் எடுத்தாச்சு இப்போ எஃப்ஆஃப் எக்ஸன் வந்து எங்கே இருக்கும் எனக்கு எஃப்ஆப் ஏல இருக்கும் அப்போ எஃப்ஆஃப் வந்து பிலாங்ஸ் டு எஃப்ஆஃப் ஏதி ஹோல்ட் க்ளோஷரில் இருக்கும் சரியா ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்கள் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன இருக்குது எஃப்ஆஃப் பிலாங்ஸ் டு எஃப் ஆஃப் தி ஹோல் க்ளோஷர் அப்படின்றது இருக்கா நான் எக்ஸ் வந்து எங்கே இருக்குது எக்ஸ் வந்து உங்களுக்கு ஏ க்ளோஷரில் இருக்குது ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் ஆஃப் ஏ க்ளோஷர் கண்டெயின்ஸ் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் க்ளோஷர் கரெக்டாக எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஏ க்ளோஷர்னு போட்டிங்கன்னா ஆஃப் ஏ க்ளோஷர் கன்டென்ஸ் இன் எஃப் ஆஃப் ஹோல் க்ளோஷர் அப்போ இது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னால ஆப்வியஸ்லி எனக்கு எஃப் வந்து கண்டினியூஷன் ஆகிடும் ஓகேவா ரொம்ப சிம்பிள் தான் ஒன்றுமே இல்லை ஏ கன்டென்ஸ் இன் எக்ஸு டூ ப்ரூவ் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ப்ரூவ் எஃப் ஆஃப் ஏ பார் கண்டென்ஸ் இன் எஃப் ஆஃப் ஏ தி ஹோல் பார் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணணும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ முன்னாடி இருக்கிற தீரம் படி எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எக்ஸ் அப்படின்ன மாதிரி வந்துடும் பட் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அதை தான் அசியம் பண்ணிருக்கோம் கொஸ்டினில் அது எடுக்கணும்னு அவசியம் இல்லை பட் ஸ்டில் எடுத்துக்கலாம் எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் டென்ஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அதுக்கு பிறகு இங்கே இருக்கிற கான்செப்ட் படி ஓகேவா எக்ஸ் எண் வந்து ஏல இருக்குது அப்படின்னா எக்ஸ் வந்து ஏ பார்ல இருக்கு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஏல இருந்துச்சுன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஏ ஹோல் பாரில் இருக்கும் அப்படிங்கிறது வரும் ஸோ அதை belongs to f பிலாங்ஸ் a எஃப் ஆஃப் ஏ அப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஃப்ஆப் ஏதி ஹோல் க்ளோஷர்னு வரும் அப்போ இந்த எ எக்ஸுங்கிற எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ க்ளோஷர் அப்போ எஃப்ஆப் ஏ பார் கண்டெயின்ஸ் இன் எஃப் ஏதி ஹோல் பார் அப்படின்னு வரும் ஸோ இது ப்ரூவ் ஆகிட்டதுனால இது ஆப்வியஸ்லி எனக்கு எஃப்எஸ் கண்டினியூஸ் அப்படின்னு வந்துடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் to my channel thank you